வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.3ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? கணக்கை நல்லா படித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? இப்போது மணி 7னு வச்சுக்கோங்களேன். இப்போது மணி 7, 100 மணி நேரம் கழித்து மணி என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கணக்கு போட்டு குழப்பிடக்கூடாது. இப்போ மணி 7னு வச்சுக்கோங்க, 100 மணி நேரம் கழித்து மணி என்ன வரும்? 100 மணி நேரம் கழித்து மணி என்ன வரும்? அப்போது இதை எப்படி எழுதுகிற பாருங்கள், எழுதுகிற மெத்தடு தான், எழுதுகிற முறை தான் ரொம்ப முக்கியம். 7 எத்தனை மணி நேரம் கழித்து? 100 மணி நேரம் கழித்து. 100 மணி நேரம் கழித்து அப்படின்றதுனால இங்கே என்ன செய்யணும், கூட்ட போகிறோம். ப்ளஸ் எதை கூட்டணும், 100 கூட்ட போகிறோம். அப்போது இது வந்து ஒருங்கிசைவாக இருக்கும். எதுக்கு? ஏதோ ஒரு இதுக்கு ஒருங்கிசைவாக இருக்கும். அது என்னென்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், சரியா? மட்டு என்ன வரும்? மட்டு இங்கே வந்து 24. இங்கே 24, ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அதனால் இங்கே மட்டு 24, அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். இங்கே என்னது, 7 மணி, முற்பகல், முற்பகல் எத்தனை? 7 தான், சரியா? அதே மாதிரி பிற்பகல் அப்படின்ட்டாங்கன்னா இங்கே வந்து மணி 19:00 ஆகும். இங்கே முற்பகல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்போ 7 தான். 7 மணிலேருந்து 100 மணி நேரம் கழித்து மணி என்ன? கழித்து அதுக்கு அடுத்து வரப்போகுது, அதனால் 100 அங்கே கூட்டிட்டோம். இது ஒருங்கிசைவாக இருக்கும், ஏதோ ஒரு இதுக்கு ஒருங்கிசைவாக இருக்கும். எப்போ அப்படின்னா மட்டு 24 இருக்கும்போது. இங்கே ஏன் மட்டு 24? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதனால் அங்கே 24, சரியா? இப்போ இது கூட்டிடுவோமா, 107. எக்ஸ் எந்த பக்கம் கொண்டு வந்துடும்னா மைனஸ் எக்ஸு. ஒருங்கிசைவாக இருக்கும், எதுக்கு? மட்டு 24க்கு ஒருங்கிசைவாக இருக்கும், சரியா? இப்போது இங்கே இடது பக்கம் இருக்க என்னது, 107 மைனஸ் எக்ஸு 80 கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், 24 மடங்கு ஆகும். 24 மடங்கு ஆகும். 24 மடங்காக இருந்தால் தான் என்னாகும், 24 கொண்டு வகுபடும், சரியா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா வர்ற ஆன்சர் 24 கொண்டு வகுபடும். செக் பண்ணலாமா, என்ன மதிப்பு கொடுக்கலாம் பாருங்கள். 1 கொடுத்தா என்ன வரும், இந்த இடத்துல 1 கொடுத்தோம் அப்படின்னா 107 மைனஸ் 1, 106. 106 24 கொண்டு வகுபடாது. அதுக்கு அடுத்தது 2 கொடுத்தோம் அப்படின்னா 2 என்ன ஆகாது, வகுபடாது. 3 கொடுத்தோம்னா 3 வகுபடாது. அப்போ எது கொடுத்தாதான் வகுபடும் அப்படின்னா, இந்த இடத்துல 11 கொடுத்தாதான் வகுபடும். இந்த இடத்துல 11 கொடுத்தாதான் வகுபடும். அப்போ 11 கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 107 இருக்குது, எக்ஸோட மதிப்பு 11 கொடுக்க போகிறோம். அப்போ 107லேருந்து 11 கழித்தா என்ன வரும், 7லேருந்து 1 கழித்தோம்னா 6. அதுக்கடுத்தது இங்கே என்ன இருக்கும், 10லேருந்து 9 கழித்தோம்னா 9. அப்போ 107லேருந்து 11 கழித்தா என்ன வருது, 96. அப்போ 96 எதை கொண்டு வகுபடும், 24 கொண்டு வகுபடுமா? அப்போது எக்ஸோட மதிப்பு 11, எக்ஸோட மதிப்பு 11. இப்போது முற்பகல் 7 மணிக்கு பிறகு, முற்பகல் 7 மணிக்கு எவ்வளோ நேரம் கழித்து, 100 மணி நேரம் கழித்து, 100 மணி நேரத்திற்கு பிறகு மணி என்னவாக இருக்கும், நேரம் என்னவாக இருக்கும், நேரம் 11 மணியாக இருக்கும். 7 மணிலேருந்து அடுத்த 100வது மணி நேரம் என்னவாக தான் இருக்கும், 11 தான் இருக்கும். நேரம் முற்பகலா பிற்பகலா, முற்பகல் தான். முற்பகல் 11 மணி, முற்பகல் 11 மணி, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிஞ்சுது. நன்றி.